கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை ஆன்மீக தகவல்களை ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருஷ்ணகிருபா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணகிருபா, விவரங்களை வழங்கலாம். இந்த கும்பகோணம் திருவிண்ணகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கஷேத்திரம் இது. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 108 திவ்யதேசங்களில் சோழ நாட்டு திருப்பதியாக இது திகழ்கிறது. இந்த கஷேத்திரம் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ளது. இந்த கஷேத்திரத்திற்கு துளசி வனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இந்த கஷேத்திரத்தில் இன்றைய தினம் இந்த திவ்யதேசத்தில் இந்த கும்பாபிஷேக வைபவம் சம்ப்ரோக்ஷணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைபவம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. வேத பாராயணம் செய்யக்கூடிய வைதிகர்கள் எல்லாரும் வேத பாகங்களால், அதாவது மறை மொழிகளால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தங்களை இப்போது கலசத்தில் சேர்த்து இந்த திவ்ய கஷேத்திரத்திற்கு திருத்தலத்திற்கு திவ்யதேசத்திற்கு கும்பாபிஷேக வைபவத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த அர்ச்சக பெருமக்கள் அனைவரும் கைகளில் கலசம் ஏந்தி வேத மந்திரங்களால் அபிமந்திரிக்கப்பட்ட மறை மொழிகளால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை கலசத்தில் சேர்க்கிறார்கள். இந்த திருத்தல பெருமாளுக்கு ஒப்பிலியப்பன் என்று திருநாமம். இங்கே பெருமாள் பூமாதேவி தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொண்ட கஷேத்திரம் இது. இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த திவ்யதேசத்தில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலத்தில் இப்போது கும்பாபிஷேகம் என்கிற சம்ப்ரோக்ஷண வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தரிசனத்தை ஜெயாப்ரஸ் தொலைக்காட்சி நேரலையாக பக்தர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. இந்த திவ்யதேசத்தில் பூமாதேவி தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. பூமாதேவி தாயார் மூலமூர்த்தியாக பெருமாளுடைய வலது புறத்திலேயே திருக்காட்சி தருகிறாள். ஏன், என்ன காரணம் அப்படின்னால், பூமாதேவி தாயாரை இங்கே உப்பிலியப்பன் பெருமாள் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அதனால பூமாதேவி தாயாருக்கு இங்கே தனியாக சந்நிதி இல்லை. கல்யாணம் செய்து கொண்ட தம்பதிகள் எப்பவும் எப்படி சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறதை இந்த பெருமாள் தாயாரை நமக்கு காட்டுகிறார்கள். அப்படி ஒரு திவ்யதேசத்தில் இப்போ கலச கும்பாபிஷேக வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. வேத வாக்கியங்களால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தத்திற்கு ஒரு பெருமை உண்டு. வேத மொழி மறை பாகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மறை மொழிகள் மறை வாக்குகளால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை அதாவது அந்த புனித நீரை கலசத்தில் சேர்த்து கும்ப அபிஷேகம் சம்ப்ரோக்ஷணம் என்கிற வைபவம் உப்பிலியப்பன் கோவில் என்கிற திருவிண்ணகர் கஷேத்திரத்தில் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் அழகாக அந்த வைபவத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த திவ்யதேசத்தில் அகோராத்திர புஷ்கரணி என்கிற ஆர்த்தி புஷ்கரணி புண்ணிய தீர்த்தமாக உள்ளது. இங்கே விமானம் அப்படிங்கிறது விஷ்ணு விமானம். இப்போ விமானத்துலதான் இந்த சம்ப்ரோக்ஷணம் நடந்து கொண்டு இருக்கிறது. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய விமானத்துக்கு செய்யக்கூடியது. அந்த புனித நீரை அர்ச்சக பெருமக்கள்லாம் இந்த தர்பையினால் பவித்திரத்தினால் பக்தர்களுடைய சிரசில் புரோக்ஷனை செய்வார்கள். அதுவே ரொம்பவும் உயர்ந்தது. சாதாரண நீர் கிடையாது, இது புனித நீர். ஏனால் வேத வாக்கியங்களால இந்த நீரை புனிதத்தன்மை ஊட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இதற்கு ஒரு பெருமை உண்டு. இந்த நீரை சிரசில் வகித்து, அதாவது சிரசில் அவர்கள்லாம் தெளிக்கும் போது அது மிகவும் ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. இந்த விமானம் அப்படிங்கிறது இந்த விவதேசத்துல விஷ்ணு விமானம் அப்படிங்கிற பெயர் பெற்று திகழ்கிறது. கஷேத்திரம் திருவிண்ணகர் அப்படிங்கிற கஷேத்திரம், விமானம் இங்கே விஷ்ணு விமானம் அப்படிங்கிற பெயர். சுத்தானந்த விமானம் அப்படின்னும் ஒரு பெயர் இதற்கு சொல்லப்படுகிறது. இந்த திவ்யதேசத்தில் பெருமாள் மார்க்கண்டேய மகரிஷி, கருடாழ்வார், காவேரி, தர்ம தேவதை இவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னு இந்த தல வரலாறு கூறுகிறது. இந்த கஷேத்திரத்தை திருமங்கை ஆழ்வார் 34 பாசுரங்களால் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 11 பாசுரங்களால் பாடியிருக்கிறார். பேயாழ்வார் 2 பாசுரங்களால் பாடியிருக்கிறார். இந்த திவ்யதேசத்திற்கு மொத்தம் 47 பாசுரங்கள் உள்ளன. மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருத்தலம் 47 பாசுரங்களால் பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாக திகழ்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகிருபா.